கோவளம் பாபா அவர்கள்ட்ட எங்களுடைய சின்னம்மா அவர்கள் நீடுழி வாழ வேண்டும் என்பதற்காக தேக ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக சிறப்பு தொழுகையினை நடத்தி இங்கே அன்னதானமும் ஏற்பாடு திரு பாபா அவர்கள் செய்திருக்கிறார்கள். அனைத்து மதமும் சமம். எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த மதமும் வந்து பெரிய மதமும் எந்த மதமும் சின்ன மதமும் இல்லை. எல்லா மதமும் சம்மதம், எல்லா ஜாதியும் ஒரே ஜாதி அப்படின்ற நோக்கத்தின் அடிப்படையில் இங்கே கோவளம் தர்காவில் இப்போ வந்து சிறப்பு தொழுகையும் அடுத்தடுத்து காலையில் தென்னை மாவட்டத்தின் சார்பாக சாலிகிராமத்தில் சிறப்பு வழிபாடு நடந்தது. அதேபோல் பல்வேறு இடங்களில் மாநிலத்தினுடைய ஆற்றல் மிக்க தலைவர் எங்களுடைய அருமை அண்ணன் காகணம் திரு சீனிவாசன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் செயல்மிக்க செயல் வீரர் எங்களை எல்லாம் அரவணைத்து செல்கின்ற மாநில பேரவையினுடைய செயலாளர் திரு ஆறுமுகம் அவர்களுடைய வழிநடத்துதல் பேரில் மாநில தியாகத் தலைவி சின்னம்மா பேரவையினுடைய மாநில துணைத் தலைவர் திரு ராஜேஷ் அவர்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கு சிறப்பு வழிபாடு அன்னதானம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தியாகத் தலைவி சின்னம்மா பேரவையினுடைய தமிழ்நாடு தியாகத் தலைவி சின்னம்மா பேரவையினுடைய சார்பாக ஆலந்தூரில் இன்றைக்கி வந்து இலவச மரக்கன்றுகள் வழங்கும் விழா அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இனிமையான ஒரு நாளில் தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களுடைய வழி நடப்போம், அவர்களுடைய சுட்டு விரல் அசைவுக்காக காத்திருப்போம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.